வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பா விலாக்ஸ். மழை சூப்பராக பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு நேச்சர் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீக்கெண்ட் சூப்பராக ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் இன்றைக்கி தான் அந்த டே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இப்போ டேம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம்ல இருக்க பெரும்பள்ளம் டேம். நாங்கள் கரெக்டாக வர வரவே கொஞ்சம் ரெய்னிங் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சமீப காலமாக நம்ம எங்காவது போயிட்டு நம்ம வந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சா மழை வந்துடுது. ஸோ அது ஒரு ஆடட் ஹாப்பி தான். ஸோ டேம் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் டேம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெல்கம் பேக். மழை இல்லை நிலையிலமா இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து டேம் பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டை விட மழை பெய்யுது. ஸோ ரெண்டு பேர் ஃபுல் என்ஜாய்மெண்ட். சரி போகலாமா பண்ணி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து இந்த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கடம்பூர் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹில்ஸு. தமிழ்நாட்டில் வந்து கடம்பூர் ஹில்ஸ் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து சத்தியமங்கலம்ல வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள பெரிய ஹில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த டேமுக்கு வந்து மெயினான வாட்டர் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் ஹில்ஸில் ரெய்னிங் நிறையா இருந்துச்சுன்னா தண்ணி வரும். இந்த டேமு பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும், திடீர்னு கம்மியாகும். ஸோ ஏன்னா வந்து இந்த மழையை பெய்யறத பொறுத்துனே சொல்லலாம் இந்த டேமுக்கு. அது போக பவானி ரிவர்லேருந்தும் இதுக்கு தண்ணி வருது. சத்தியமங்கலம்ல இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேம்னு சொல்லலாம் இந்த பெரும்பள்ளம் டேம். இதை விட சின்ன டேம் இருக்குது, இதை விட பெரிய டேம் இருக்குது. பட் இது வந்து சத்தியமங்கலம்ல இருக்க ஃபார்மிங் லேண்ட்ஸ் எல்லாமே இரிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு 65 hectares வந்து இதோட டேமோட இது சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேமோட அந்த சீனரிஸ் தான் என்னென்னா இந்த மலையை ஒட்டி, இந்த கடம்பூர் ஹில்ஸை ஒட்டியே இந்த டேம் இருக்கனால பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்துருக்கேன், பட் இதை பற்றி நிறைய விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் அதுக்காகவே வந்தேன் பார்க்கணுன்ட்டு. ஸோ மழை வேறு வந்துருச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே இந்த கிளைமேட் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்ட் சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 2 kilometers என்னால் நடக்க முடியுமான்னு தெரில, பட் நான் நடந்து பார்க்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது டேமில். ஆனால் இப்போ தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இந்த டேமில் வந்து ஃப்ளட்டிங் ஆகிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2006 வந்து நல்லா ஃப்ளட் ஆகிருக்கு. ரொம்ப தண்ணி நிறையா போயிட்டு இருந்திருக்கு. சத்தியமங்கலம்ல சுற்றில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம், அப்புறம் வந்து குண்டேரி பள்ளம் டேம், இந்த ரெண்டுமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன் ஆல்ரெடி சேனலில். ஈவன் கொடிவேரி டேம் கூட இந்த ரீசெண்டான வீடியோஸ்லாம் நான் வந்து எடுத்து போட்டேன், இந்த லாக்டவுன் சமயத்தில் போட்டேன். இப்போ எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்குது, பட் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேம்னே சொல்லலாம். இந்த டேம் ஒரு நல்ல லென்த்தியான டேம்னே சொல்லலாம். ஒரு 2060 meters லாங், அதாவது லென்த் இந்த டேம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. நம்ம பார்க்குற வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த டேம் வந்துட்டு. நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்கலாம், என்னால் 2 kilometers காட்ட முடியுமான்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, நாங்கள் எல்லாருமே மாஸ்கோட தான் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலியை தவிர இங்கே யாருமே வேறு யாருமே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் மாஸ்க் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்கிறது இந்த டைமில் ரொம்ப நல்லது. ஓடு ஓடிப்போம், வெள்ளமாக ஓடிப்போம். லைட்டாக மழை தோடுனால இந்த ஷூஸ் ஜாலியாக போச்சு இல்லைடா. இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் சத்தியமங்கலம் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. ஸோ சத்தியமங்கலமில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு தான் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். சத்தியமங்கலம்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே வந்து ஃபாரஸ்ட்டு, டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து ஞாபகத்தில் வரும். ஸோ இங்கே நிறையா பிளேசஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த நேச்சர் விரும்பி இருக்காங்களே, இயற்கை சூழல் விருப்பப்படுறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. நானும் நிறைய சின்ன வயசுலேருந்து போயிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இந்த ஊர் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிளேஸில் இருந்து பார்த்தாலுமே வந்து மலைகள் ரொம்ப பக்கத்தில் தெரியும். ஹில்ஸ் எல்லாமே லைக் திம்பம், கடம்பூர் அந்த மாதிரி நிறைய ஹில்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பிளேசஸ் வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இந்த சத்தியமங்கலம் சுற்றி. இங்கே வந்து பெருசாக எந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியலனாலும் இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாக் போனாலே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரியான பிளேசஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும்.
இங்க பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கு மட்டும் தான் மழை பெய்யிறதுங்கிறது கிடையாது. திடீர்னு ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ்ல டக்குன்னு தூர ஆரம்பிக்கும், டக்குன்னு வெயில் வந்துடும். இப்ப நான் வரும்போது கொஞ்சம் வெயிலா தான் இருந்தது. இங்க ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி தான் வந்து மழை தூர ஆரம்பிச்சுது. பார்த்தீங்கன்னா அந்த மேலே கிளவுட்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே ரொம்ப ரொம்ப இந்த இந்த ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த கிளவுட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த ஹில் மேலே இறங்க ஆரம்பிச்சது பாருங்கள், அப்படியே புகையாக சூழ்ந்துருச்சு. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது அது எல்லாமே. ஏன்னா ஒரே ஒரு சின்ன எனக்கு ஒரு இது என்னென்னா டேமில் ஃபுல்லாக நான் இன்னும் நிறைய வாட்டர் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. தட்ஸ் ஓகே, நான் இன்னொரு வாட்டி வந்தேன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேண்டமிக்கில் நான் வந்து கிட்ஸை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி பிளேசஸ்க்கு நான் கூட்டிகிட்டு வரேன். ஸோ இங்கே கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், க்ரௌட் இல்லாமல் இருக்கிறனால இது மாதிரி பிளேசஸ் நீங்களும் கூட ட்ரை பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரெஷ் ஏரு அந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டை அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும் ஃப்யூச்சரில். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்பாட்டாக தொலாவி கூட்டிகிட்டு வருவேன். அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வேணும்னா சத்தியமங்கலம் நான் நிறையவே இருக்குது. வாட்டர் லெவல் கணக்கிடுகிறதுன்னு நினைக்கிறேன், அவங்க உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம டேமோட சென்டரில் இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, இந்த டேமோட அளவு பார்க்குறதுக்கு. அண்ட் டேம் இங்கே தான் திறந்து விடுவாங்க போல், இது வழியாக போகும் வாட்டர் இல்லை. ஓகே, அங்கே ஒரு கிரேன் பேர்டு இருக்கு பாருங்க. மீன் எப்படி தான் அது வரது? நல்லா அந்த பட்டை மீன் மேலே போறேன் போக போக பாருங்க, கல் பளின்னு ஜிலேபி மீன் இங்க இருக்கு. இங்கிருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி அங்கங்க குரூப் குரூப்பா நின்று ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு குரூப், இங்க ஒரு குரூப். ஓ, இதுதான் வந்து நாரை கிரேன்னு சொல்லுவாங்க, கிரேன் பேர்ட். நிறைய மீன் இப்போ பார்க்குறீங்க. இது வந்து கடம்பூர் ஹில்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸில் வந்து குட்டி குட்டியாக தெரியுது, சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி இங்கெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. இங்கே நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் இருக்குது. மழை அங்கே வந்து நிறைய பெய்யும்போது அங்கேருந்து தண்ணியெல்லாம் கீழே வந்து இந்த டேமில் கலெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு மாதிரி சீனிக் பியூட்டினே சொல்லலாம், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. மெயினாக இந்த இங்கே வந்து இந்த பெரும்பலம் டேமோட வாட்டர் சோர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான், கடம்பூர் ஹில்ஸ்லேருந்து வர ரெயின் வாட்டர் தான் இங்கே கலெக்ட் ஆகுது. இங்கே வந்து ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் தான், சம்டைம்ஸ் வந்து வறட்சியாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். சம்டைம்ஸ் திடீர்னு வாட்டர் ஃப்ளோ வந்து நிறைய இருந்து தண்ணி வந்து நிறைய இருக்கும். அப்புறம் இங்கே நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடம்பூர் ஹில்ஸில் குட்டி குட்டியாக கோடு கோடாக தெரியுது, ரொம்ப மைனூட்டாக அப்சர்வ் பண்ணால் தான் தெரியுது. அது சின்ன சின்னதாக வர அருவின்னு பார்த்தேன். மழை பெய்யும்போது அது எல்லாமே தண்ணி வரும்னு சொன்னாங்க எல்லா இடத்துலையுமே. அப்புறம் கடம்பூர் ஹில்ஸ் ஒரு நாள் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன், ரொம்ப நாளாக அது பிளானில் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா இந்த கடம்பூர் ஹில்ஸில் போகிற வெஹிக்கல் எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியுது, ரொம்ப ஒரு திக் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இங்கே அங்கங்கே வீடு எல்லாமே இருக்குது, பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே யாருமே இல்லாமல் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்லாம் வந்தால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே நிற்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. பட் இந்த என்விரான்மெண்ட் இருக்குது பாருங்க, வேறு லெவல் இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு சின்ன பேர்ட் கத்துனா கூட தெரியுது. ஈவன் வந்து இந்த தண்ணியில் வந்துட்டு தண்ணி குறைவாக இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் என்னென்னா ஃபிஷ்ஷஸ்லாம் நல்லா தெரியுது இந்த ஓரத்தில் கூட்டம் கூட்டமாக. ஸோ ஃபிஷ்ஷஸ் டப்புன்னு போனால் கூட அந்த சவுண்ட் கேட்குது, அவ்வளோ மைன்யூட்டாக நமக்கு அந்த சவுண்ட் கேட்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வைல்ட் அனிமல்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருமாமா. இங்கே இந்த டேமில் தண்ணி இருக்கும்போது அதோட ஆப்போசிட் சைடில் கடம்பூர் ஹில்ஸ்லேருந்து இறங்குற யானை அந்த மாதிரி சிறுத்தை எல்லாமே இருக்குது. இது பேரே டைகர் ரிசர்வ் தான் நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டே. ஸோ அதை ஒட்டுன மலைகள் தான் இது. ஸோ இந்த டேமில் தண்ணி குடிக்கிறதுக்காக நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வரும்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் இருக்கும்போது வராமல் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயந்தேன் நமக்கு, பட் பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பி தான். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இங்கே நின்று சில செக்கெல்லாம் போட்டிருக்கோம், எக்கோலாம் வருதுன்ட்டு, அதெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இங்க வந்து கத்தி பார்த்தோம், ஒன்னும் எக்கோ சவுண்ட் எல்லாம் பெருசா வரல.
இப்போ நீங்க இந்த சுத்தியிலே மலை இருக்கு இல்லையா இது ஒரு பெரிய தொடர்ச்சி மலைன்னு தான் சொல்லலாம் இந்த மலை வந்து திம்பம் அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும் இதுக்கு பின்னாடி என்னன்னு நான் கேட்டேன் இது ஃபுல்லாவே மலை தாங்க அப்படிதான் சொன்னாங்க பட் இதுக்கு பின்னாடி போயிட்டே இருந்தா இந்த கொல்லேகால் கர்நாடகாவோட border அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டார்ட் ஆயிடும் சோ இதுக்கு பின்னாடி வந்து இது நம்மளோட எல்லைன்னே நம்ம சொல்லலாம் நம்ம தமிழ்நாடோட பார்டர்னே சொல்லலாம் இதுக்கு பின்னாடி கொல்லேகால் அவர் அப்படியே போனா மைசூர் சோ இதுக்கு அப்புறம் கர்நாடகா ஸ்டேட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும் பட் அது வந்து ஃபாரஸ்ட் உள்ளார தான் இருக்கு அது எல்லாமே இப்போ இந்த வீடியோல சத்தியமங்கலம்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான டேம் ஆன பெருமளம் டேம் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்புறம் அது பக்கத்துல இருக்கிற கடம்பூர் ஹில்ஸோட சீனிக் பியூட்டி எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நேச்சர் விருப்பப்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஒரு ட்ரீட் மாதிரி தான் இருக்கணும்னு அதனால தான் ஷேர் பண்ணேன் ஸோ இன்னும் இந்த மாதிரியான நிறைய பியூட்டிஃபுல் வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதாவது சஜஷன் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ட்ரா பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெண்டு சேனல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் பெட்ஸ் இதில் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் அப்புறம் பெட் வீடியோஸ் போட்டிருக்காங்க பார்த்தேன் நல்லாயிருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சம் வீடியோஸ் இவங்க வந்து கொஞ்சம் பெட் வீடியோஸ் போட்டிருக்காங்க எஸ்பெஷலி ஃபிஷ் வீடியோஸ் இருக்குது இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்